வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம எக்ஸசைஸ் 3.12 ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நம்பர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் 24/5. ஃபைண்ட் த நம்பர். ஒரு நம்பரும் அதோட ரெசிப்ரோக்கலையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 24/5 வருதுன்னு சொல்லிட்டாங்க. நாம் அந்த நம்பரை கண்டுபிடிக்கணும். ஸோ லெட் த நம்பர் பி எக்ஸ். நம்ம எடுத்துக்கலாம். லெட் த நம்பர் பி எக்ஸ். அப்போ அதோட ரெசிப்ரோக்கல் என்னவாக இருக்கும்? இந்த ரெசிப்ரோக்கல் நம்பர் வந்து 1/x இருக்குமா? அது ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் தான் வந்து 24/5 சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸ் மைனஸ் 1/xஓட வேல்யூ வந்து 24/5 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி எக்ஸோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோமா ஈஸியாக. ஸோ இதை ரெண்டுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1/x இஸ் ஈக்குவல் டு 24/5. கிராஸ் மல்டிப்ளை பண்ணு, 5 இந்த சைடு கொண்டு போவோம், எக்ஸ் அந்த சைடு கொண்டு போவோம். அப்போ 5x² - 5 இஸ் ஈக்குவல் டு 24x வரும். இந்த 24x இந்த சைடு வந்துச்சுன்னா 5x² - 24x - 5 = 0. இப்போ எக்ஸ்க்வயர்டு கோஷன் இந்த கான்ஸ்டன்ட் டைமில் மல்டிப்ளை பண்ணால் 5 - -5 இஸ் -25. மல்டிப்ளை பண்ணால் -25 வரணும், ஆட் பண்ணால் உனக்கு -24 வரணும். ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறனால கண்டிப்பாக ஒன்று பாசிட்டிவாகவும் ஒன்று நெகட்டிவாகவும் தான் வரணும். இங்கே என்ன சைன் இருக்குதோ அது கிரேட்டர் நம்பர் இருக்கும், இன்னும் ஸ்மாலாக நமக்கு அதோட ஆப்போசிட் சைனை நம்ம கொடுத்துக்கணும். இப்போ 25 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா 125 - 25 எழுதலாம், 5 5 - 25 எழுதலாம். நமக்கு இது ஆப்போசைனாக இருக்கிறனால சப்ராக்ட் பண்ணால் எனக்கு 24 வர மாதிரி ஆப்ஷன் எடுக்கணும். அப்போ 125 - 25 தான் எடுக்கணும். ஸோ இங்கே இருக்கிற சைனை வந்து நம்ம கிரேட்டர் நம்பர் கொடுக்கணுங்கிறனால -25 and +1 நம்ம எடுத்துக்கிறோம். இதை மறுபடியும் நம்ம எதாவது டிவைட் பண்ணோம், 5 டிவைட் பண்ணோம். ஸோ 5 டிவைட் பண்ணால் இது எதுவும் கேன்சல் ஆச்சுன்னா உனக்கு இங்கே -5 வரும். தட் மீன்ஸ் -5 1/5. இதை நம்ம ஃபேக்டராக எழுதுறோம்னா 5x + 1 ஒரு ஆன்சர் அண்ட் x - 5 ஒரு ஆன்சர் வரும், =0. இப்போ 5x + 1 = 0 அண்ட் x - 5 = 0 நம்ம போடலாம். ஸோ 5x + 1 = 0 போட்டோம்னா x = -1/5 வரும். அதுவே x - 5 = 0 போட்டோம்னா x = 5. ஸோ நம்ம எடுக்கிற நம்பர் வந்து 5 எடுத்தினா அதோட ரெசிப்ரோக்கல் நம்பர் வந்து 1/5 வரும். அதுவே -1/5 எடுத்தினா அதோட ரெசிப்ரோக்கல் வந்து 5 வரும் நமக்கு. ஸோ தேர்ஃபோர் த நம்பர் இஸ் x = 5, -1/5. திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.